கை இப்ப எப்படிமா இருக்கு? வலி பரவாயில்லையா? இப்ப கொஞ்சம் பரவாயில்ல மாமா. இருந்தாலும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருமா. சிரமப்பட்டு எந்த வேலையும் நீ செய்யாத. சரிங்க மாமா. உனக்கு துணையா செல்வியை இங்க விட்டுட்டு போலான்னு தான் நினைச்சோம். கடைசி நேரத்துல அவளுக்கு ஏதோ ஒரு சூழ்நிலையெல்லாம் மாட்டிக்கிட்டா, வர முடியாம போச்சு. நீ ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பலம்மா. ஐயோ, அதெல்லாம் எதுவுமே இல்ல மாமா. இல்ல பொண்ணே, நீ கையில் எடுத்து சாப்பிட கூட முடியாம இருந்த, அதனால தானே சக்தி உனக்கு ஊட்டி விட்டான். அதை பார்க்கும்போது என் மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலாக தான் இருந்துச்சு. ஆனால் மற்ற வேலைக்கெல்லாம் நீ ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பல்ல மாமா. நான் இங்கே எந்த வேலையுமே பண்ணலை. சொல்ல போனா இங்க எல்லா வேலையும் செஞ்சது சக்தி தான். சக்தியா? என்னமா சொல்ற? ஆமா மாமா, நீங்க சொன்னா நம்பவே மாட்டீங்க. நான் குளிக்கிறேங்கிற பேர்ல அரைகுறையா தலையில தண்ணி ஊத்திட்டு வந்து நின்னேன். அவருதான் எனக்கு தலையெல்லாம் துவட்டி விட்டாரு. இந்த தலை முடியெல்லாம் காய வைப்பாங்கல்ல, அதுக்கு பேரு அது ஹேர் ட்ரையர். ஹேர் ட்ரையர், அதுதான். அதெல்லாம் போட்டு என் தலைமுடிய காய வச்சாரு. பாரா, அது மட்டும் இல்ல, எனக்கு ஜடையெல்லாம் பின்னி விட்டாரு தெரியுமா. நான் சொல்ல சொல்ல அவர்தான் மாமா சமைச்சாரு. அப்படியா? நானே சாப்பிட்டுக்கிறேன் தான் சொன்னேன், ஆனா அவர் கேட்கவே கேட்காம அடம் பிடிச்சு எனக்கு ஊட்டி விட்டாரு. அது மட்டும் இல்ல மாமா, அவரு கிச்சன்ல சமைக்கிறங்கிற பேர்ல தக்காளி வெங்காயம் எல்லாம் சதுர விட்டாரு. அதுலதான் மாமா நான் வழுக்கி விழுந்துட்டேன். நீங்க பயப்படுற அளவுக்குல ஒண்ணுமே இல்ல மாமா, சின்ன சுளுக்குதான். அப்புறம் கால் எடுத்தனால வைக்கவே முடியல, ரொம்ப வலிச்சுது, என்னால நடக்கவே முடியல. அப்புறம் என்னாச்சு? அப்புறம் அவரே என்ன தூக்கிக்கிட்டு மேல வந்து விட்டாரு. ஏமா, உன்ன தூக்கிட்டு ரூமுக்கு வந்தானா? நம்ம அத்தைக்கு சுளுக்கு பிடிச்சப்போ கயிறு கட்டி எண்ணெய் தேய்ச்சு நானே சுளுக்கு எடுத்தேன்ல. ஆமா, அதே மாதிரி அவரும் எனக்கு சுளுக்கு எடுத்தாரு மாமா. ஓ, இப்படி என்ன எந்த வேலையுமே செய்ய விடாம ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டாரு மாமா சக்தி. நீ சொல்றதெல்லாம் கேக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா.